திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் ஊழல் நடைபெறுவதாகவும் இதை அண்ணாமலை சொல்லித்தான் தெரிய வேண்டியது இல்லை எனவும் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த எஸ்பி வேலுமணி, 2 ஆண்டுகால திமுக ஆட்சியில் எந்த வேலைகளும் நடைபெறவில்லை எனவும், அத்திக்கடவு அவினாசி திட்டம், பாலங்கள், சாலைகள் போன்ற பணிகள் அனைத்தும் மிக மெதுவாக நடைபெறுவதாகவும் குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் ஊழல் நடைபெறுவதாக கூறிய எஸ்பி வேலுமணி, இதை அண்ணாமலையோ நாங்களோ சொல்லித்தான் தெரிய வேண்டியது இல்லை எனவும், கோவையில் மட்டும் 1 லோடு மண் எடுப்பதற்கு 3000 முதல் 5000 ரூபாய் வரை லஞ்சம் வாங்கப்படுவதாகவும், எல்லா இடங்களிலும் திமுகவினர் கொள்ளையடி கொண்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். திமுகவை ஊடகங்கள் தான் தூக்கி பிடிப்பதாகவும், ஊடகங்கள் கைவிட்டு விட்டால் திமுக உடைந்து விடும் எனவும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார்.